the Hamiltonian corresponding to Lagrangian L equal to 1 by 2 x dot square minus 1 by 2 omega square x square minus ax cube plus b beta x x dot square. இப்போ இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை நம்ம ஹாமில்டோனியனாக சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லெக்ராஞ்சியன்ன்றது என்ன அப்படின்னா, எல் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பட் ஹாமில்டோனியன் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த லெக்ராஞ்சியனில் எதெல்லாம் கைனட்டிக் எனர்ஜி, எது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் டாட் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த 1/2 எக்ஸ் டாட் ஸ்கொயர் அப்புறம் பீட்டா எக்ஸ் எக்ஸ் டாட் ஸ்கொயர், இந்த ரெண்டு டாட் ஸ்கொயர் டேர்மும் நமக்கு கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். மற்றபடி அந்த மைனஸ் 1/2 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் க்யூப், இது ரெண்டும் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ லெக்ராஞ்சியன் இருந்து நம்ம எப்படி ஹாமில்டோனியனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து லெக்ராஞ்சியனில் இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜி டேர்ம்ஸை ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதன் பிறகு பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸ் வந்து லெக்ராஞ்சியனில் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ஹாமில்டோனியனில் எழுதும்போது நம்ம ப்ளஸில் எழுதணும். அதுவே லெக்ராஞ்சியனில் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹாமில்டோனியனில் மைனஸில் மாற்றி எழுதணும். இந்த கைனட்டிக் எனர்ஜி டேர்ம்ஸை மட்டும் நம்ம வந்து இப்போ எக்ஸ் டாட் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே ஒய் டாட் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பி ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றணும். இசட் டாட் ஸ்கொயர்னால் பி இசட் ஸ்கொயர், தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம பி தீட்டா ஸ்கொயர் அப்படி நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த லெக்ராஞ்சினை ஃபஸ்ட்டு நாம் வந்து கைனட்டிக் எனர்ஜி தனியாக பொட்டன்ஷியல் எனர்ஜி தனியாக எழுதிக்கலாம். இப்போது 1/2 எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் 1/2 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ எக்ஸ் கியூப். இப்போ இது ரெண்டும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும் ப்ளஸ் வி, இது ரெண்டும் வந்து நமக்கு கைனட்டிக் எனர்ஜி டி. இப்போ ஹெச் ஈக்குவல்ட்டு எழுதும்போது என்ன பண்ணப்போ, ஃபஸ்ட் நம்ம அந்த எக்ஸ் டாட் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸ் டாட் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் 1/2 இருக்கும், இங்கே ப்ளஸ் பீட்டா எக்ஸ் இருக்கும், பீட்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர், இங்கே மைனஸ் ரிமைனிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம்ஸ் டிஸ் 1/2 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ எக்ஸ் க்யூப் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எல் ஈக்குவல் டு, இப்போ இதை அப்படியே ஹெச்சாக மாற்ற போகிறோம். டிஸ் ஹெச் ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ் டாட் ஸ்கொயர், எக்ஸ் டாட் ஸ்கொயர்ன்றது என்னவாக மாறும் அப்படின்னா நமக்கு பி எக்ஸ் ஸ்கொயராக மாறும். இப்போ எக்ஸ் டாட் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ஸ் டிஸ் 1/2 ப்ளஸ் பீட்டா எக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை 4 மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 4 மல்டிபிள் பண்ணால் இப்போ 4 × 1/2 டிஸ் 2 ப்ளஸ் 4 பீட்டா எக்ஸ் அப்படி கிடைக்கும். திரும்ப இதுலேருந்து ரெண்டை நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், இது எடுக்கலாம் எடுக்காமலும் இருக்கலாம், நமக்கு இருக்கிற ஆப்ஷனை பொறுத்தது. இப்போ ரெண்டை காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா 2 ப்ளஸ் 2 2 பீட்டா எக்ஸ், 2 × 1 ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டை 4 மல்டிபிள் பண்ணி அதை இந்த ஃபார்முக்கு மாற்றிருக்கோம் இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎக்ஸ் ஸ்கொயரோட டினாமினேட்டரில் போட்டுடணும். அப்போது பிஎக்ஸ் ஸ்கொயர் பை 2 × 1 ப்ளஸ் 2 பீட்டா எக்ஸ். இப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜி டேர்மை இது மாதிரி மாற்றியாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருந்தால் மைனஸ், இங்கே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம். அப்போ ப்ளஸ் 1/2 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் க்யூப் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஏஎக்ஸ் க்யூப் அப்படின் மாறிடும். அவ்வளோதான் ஹாமில்டோனியன். இட்ஸ் ஈஸியாக நம்ம லெக்ராஞ்சியன்லேருந்து ஹாமில்டோனியனை இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.